உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஜெலட்டினே போடாம அகராகரில் செஞ்ச மார்ஷ்மெல்லோஸ். இந்த சுவையான சாக்லேட் மார்ஷ்மெல்லோஸ் எப்படி செஞ்சிருந்ததை வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். யம்மியாக இருக்கு. மார்ஷ்மெல்லோஸ்க்கு தேவையான பொருட்கள், இது வந்து வெஜ் மார்ஷ்மெல்லோஸ் தான். அதுக்கு அகரகர், கோகோ பவுடர், கார்ன்ஃப்ளார், சுகர், வனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறமா ரஸ் பண்ணுறதுக்கு பவுடர் சுகர். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ் பண்ணல சுகர், இது 1 கப் சுகர். 1 கப் சுகருக்கு நம்ம 1/2 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதை வந்து பால் ஷேப் வர வரைக்கும் நம்ம சுகர் சிரப் மேக் பண்ணிக்கலாம். இது வந்து சாஃப்ட் பால் ஷேப் வரணும். சுகர் டிசால்வ் ஆயிடுச்சு, நம்ம கலரி விட்டே இருக்கலாம். திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறது எப்படின்னா, ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்க்கலாம். அது அங்கே ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆகரங்கர் ரெடி பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். உணவு ஸ்டவ்ல இதை வச்சாச்சு, நல்லா கரையட்டும். அகரகர் கரைஞ்சிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுகர் சிரப்பை செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து உள்ளே விட்டு பாருங்கள். இதை பார்த்தீங்களா, பால் ஷேப்புக்கு உருட்டை வருது, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அகராகர் மிக்சர் எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டதை திருப்பி ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை ஒரு 1 to 2 minutes நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 1 to 2 minutes ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் பவுடர் சுகர், கார்ன்ஃப்ளார், அப்புறமா கோகோ பவுடர், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கோகோ பவுடர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சூடாக இருக்கணும், ஆறிடக்கூடாது. இப்போ பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம். சாரி, ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்பர் 2 வச்சு பீட் பண்ணுங்கள் ஸ்பீடு. இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 types பண்ண போகிறேன். எனக்கு வனிலா பவுடர் பிடிக்கும், என் தம்பிக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால் நான் வந்து 2 times பண்ணுறேன். இப்போ நம்ம திருப்பி பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் எனக்கு வந்து வனிலா ஃப்ளேவருக்கு தண்ணியை எடுத்து வச்சிட்டேன். இப்போது சாக்லேட் ஃப்ளேவர் என் தம்பிக்காக இப்போ ரெடி பண்ணுறேன். இப்போ இல்லை, நான் 1 tablespoon கோகோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போது பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரே ஃப்ளேவர் வேணும்னா ஸ்டார்டிங்கில் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சுகர் வாட்டர் கூட நீங்கள் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 flavor வேணும்னால நான் இந்த பண்ணேன். இப்போ நம்ம திருப்பியோ கொஞ்ச நேரம் பீட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மார்ஷ்மெல்லோஸ் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். வந்து ஒரு பாக்ஸில் நான் மார்ஷ்மெல் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க போடுற இல்லை டஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மார்ஷ்மெல்லோஸ் சொட்டாமல் வரும். இப்போ மார்ஷ்மெல்லோஸை ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் வரத்துக்காக மேலே கொஞ்சம் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸை நான் தூவி விடுறேன்.
தூவி விட்டேன், அவ்வளோதான். இதை ஒரு 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. நல்லா செட் ஆகட்டும். 5 hours ஆயிடுச்சு, மார்ஷ்மெல்லோஸ் நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தான் அன்மோல் பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க பவுடரை நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த பவுடரை அப்ளை பண்ணி பிரிங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. சைட்ஸ்லாம் நம்ம பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் கட் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். கத்திலையும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த பவுடரை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் கத்திலையும் ஒட்டாமல் வரும். ரெண்டு சைட்ஸுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ஜெலட்டின் போடாமல் அகர் வச்சு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மார்ஷ்மெல்லோஸாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.